ராமநாதபுரம் அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் வடக்கனேந்தல் கண்மாயின் மடைகள் தூர்ந்து போயுள்ளதால் 100 ஏக்கரில் விவசாயம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் அருகே நாரணமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கனேந்தல் கண்மாயை நம்பி அப்பகுதி விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். சுமார் 100 ஏக்கரில் நெல், மிளகாய் போன்றவை விவசாயம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் வானம் பார்த்த பூமியான அங்கு மழை பெய்தால் மட்டுமே நரிகனேந்தல் அரசனூர் கண்மாயிலிருந்து வடக்கனேந்தல் கண்மாய்க்கு நீர்வரத்து வரும். வடக்கனேந்தல் கண்மாயின் 4 மடைகளும் முற்றிலும் தூர்ந்து போனதால் சிறிய துளை கூட இல்லாத அளவிற்கு மணல் மூடியுள்ளது. இதனால் கண்மாயிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் 2 ஆண்டுகளாக மனுக்கள் அளித்து வரும் விவசாயிகள் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். 4 மடைகளையும் பராமரிப்பு செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த ஆண்டு விவசாயம் செய்ய முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது 20 ஆண்டுகளுக்கு மேலே கம்மா தூர்வாராமல் கிடக்குது. மடைகள் வந்து 4 மடைகளும் வந்து இடிஞ்சு கிடக்குது. 100 ஏக்கர் விவசாயம் கூடிய இந்த ஏரியா இது வந்து மழை பெஞ்சு தண்ணீர் வந்தோம்னா ஒரு தண்ணீர் கூட கம்மாயில் இருக்கிறதில்ல, அவ்வளவு தண்ணீருமே வெளியாகி போயிடுது. அதனால் நாங்கள் 2020லேருந்து கலெக்டர் அவர்களுக்கு நாங்கள் மெடிசன் வச்சு கோரிக்கையில் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஆனால் அவருக்கு எங்களுக்கு திருப்பி அனுப்பி அதுக்குரிய அதிகாரியை போய் பார்க்க சொல்லி எங்களுக்கு மனு தாக்கல் கொடுத்தாங்க. நாங்கள் அது சம்மந்தப்பட்ட அதிகாரியை போய் பார்த்தோம். பார்த்ததுக்கு எங்கிட்ட பண்டு இல்லை, பண்டு வந்தோன்னா நாங்கள் வந்து உங்களை தேடி வந்து உங்களுக்கு செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஷயமா நாங்கள் 2023 2 ட்ரிப்பு வந்து மனு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 60 லட்சம் ரூபா வருது உங்கள் கம்மாய்க்கு மராமத்து பார்க்குறது தான், அதனால் எங்கிட்ட பண்டு இல்லை, பண்டு எப்போ வருதோ அப்போ தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களை வந்து கழிச்சு கட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் ஊருக்கு வந்து எந்த ஒரு விதமான பணிகளுமே செய்கிறது கிடையாது, இது வரைக்கும் செய்யலை. கம்மாயை நீங்களே வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கம்மாயும் கரையும் ஒரே லெவலில் தான் இருக்குது.